வங்கக்கடலில் புதிய புயல் உருவாகிறது. நாளை முதல் 3 நாட்களுக்கு கடுமையான மழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தில் கிட்டத்தட்ட 21 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. இந்த 21 மாவட்டங்களில் 13 மாவட்டங்களுக்கு வந்து மிக கனமழை வந்து பெய்யும் அப்படின்னு வந்து எச்சரிக்கை வந்து வானிலை ஆய்வு மையம் வந்து கொடுத்துருக்காங்க. தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கனமழை வந்து பெஞ்சிக்கிட்டே வருது. இந்த நிலைமையில பார்த்தீங்கன்னா அக்னி நட்சத்திரமும் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பமாயிருச்சு. இந்த நிலைமையிலையும் கனமழை வந்து அதிகரித்து கொண்டே தான் வருது. வங்கக்கடலில் வந்து புதிய புயல் வந்து உருவாகிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வந்து மழை பெய்யும் அப்படின்னு வந்து ஏற்கனவே வந்து அறிவிச்சிருந்தாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புயல் கரையை கடக்க போகிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா 3 நாட்களுக்கு வந்து கடுமையான மழை பெய்யும் அப்படின்னு வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த 21 மாவட்டங்களில் 13 மாவட்டங்களில் வந்து கடுமையான மழை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த 13 மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கரையோர மாவட்டங்களுக்கு புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ள அபாய எச்சரிக்கை வந்து விடுத்திருக்காங்க. அக்னி நட்சத்திரம் ஆரம்பித்து குலுக்கமாக இருந்தாலும் இந்த மழை பெய்யறது வந்து மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு வந்து மக்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த புயல் வந்து தமிழகத்தில் அதிக பாதிப்பு வந்து ஏற்படுத்தாது அப்படின்னு வந்து வானிலை ஆய்வு மையம் வந்து அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஆனால் தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மழை பெய்யும் போது வந்து பார்த்தீங்கன்னா இடி மின்னலுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கடந்த மழையை காட்டில் வந்து பார்த்திங்கன்னா கடுமையாகவே பெய்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு சில இடங்களில் தான் வந்து பார்த்திங்கன்னா கனமழை வந்து பெய்யும், மற்ற இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா மிதமான மழை தான் பெய்யும் அப்படின்னு வந்து அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. சென்னையை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா வானம் வந்து மேகமூட்டத்துடன் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. மழைக்கும் வந்து ஆங்காங்கே பெய்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சென்னையை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா கனமழை வந்து அதிகமாக இருக்காது அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.